சோஷியல் மீடியாவில் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நம்ம ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவங்க இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து ரீசெண்டாக அவங்க ஹிமாலயஸ் போயிருந்தபோது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது ஹிமாலயாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ட்ரெக்கிங் போன பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜோதிகா சோஷியல் மீடியாவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர வார்ம் வெல்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜோதிகாவுடைய ஹஸ்பண்ட் ஆக்டர் சூர்யா அவருமே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு பிரேவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க என்ட்ரி கொடுத்ததுக்கு ஒரு சூப்பர்வான ரிப்ளை கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தார். ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த அந்த ஹிமாலயாஸ் போஸ்ட் அடுத்து இப்போது ஹிமாலயாஸ் போன ஒரு குட்டி வீலாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சூப்பர் க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீலாக எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரெக்கிங்கில் காஷ்மீர் அதுவும் வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க ஒரு ஹிமாலயஸில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நடந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ், எப்படியெல்லாம் வந்து ட்ரெக்கிங் போனேன், அங்கே வந்து ட்ரெக்கிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதால எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது, அங்கே இருக்க ஃபுட் அண்டு ப்ரெஷ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாங்ஸ்லாம் வந்து கேங்காக சேர்ந்து பாடினது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியான க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜோதிகா வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோவை எல்லாம் கொலாஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஜோதிகா. ஸோ ஜோதிகா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக வந்து 90s ஒரு முன்னணி ஹீரோயினாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் சூர்யாவை மேரேஜ் பண்ணாங்க, ரெண்டு குழந்தைங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சினிமாவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் கரியரில் இப்போ கம்பேக் கொடுத்துட்டு சூப்பரான மூவிஸ்லாம் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் அதுவும் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் ட்ரெக்கிங் அதுவும் காஷ்மீர்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவுடைய இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் வந்து ஜோதிகா வந்து தனியாக காஷ்மீர் ட்ரெக்கிங் போனாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, ஜோதிகாவுக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே மலைகளில் ஏறக்கூடிய அந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ஹிமாலயஸில் காஷ்மீரில் ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ இதனால் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லையா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆசையை தான் தன்னுடைய கணவர் அதாவது ஆக்டர் சூர்யா அவங்கக்கிட்ட சொல்ல, சூர்யா வந்து தென்னிந்தியாவில் ட்ரெக்கிங் போய் வந்தவர் இப்போ தன்னுடைய கனவு பூமியான காஷ்மீர் ட்ரெக்கிங் போயிட்டு இந்திய கொடியை வந்து அங்க பறக்க விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு பார்த்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைங்க பார்த்துட்டு எப்படி ட்ரெக்கிங்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ஆக்டர் சூர்யா அண்ட் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜோதிகாவை வந்து என்கரேஜ் பண்ண, ஸோ லாஸ்ட் மந்த்து அதாவது ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது காஷ்மீரில் வெற்றிகரமாக ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்முடைய இந்தியன் ஃப்ளாகை வந்து பறக்க விட்டுருக்காங்க ஜோதிகா. ஸோ இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பின கையோட இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜோதிகா. இதில் தான் ஃபஸ்ட்டு தன்னுடைய ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 70 கிலோமீட்டர் தூரம் வந்து ட்ரெக்கிங் போனது அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியா வந்து ரொம்பவே அழகானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிகழ்ச்சியாக அந்த போஸ்ட்டில் வந்து ஜோதிகா சொல்லியிருந்தாங்க. ஸோ வாழ தொடங்காத வரை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வெறும் இருப்பு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கோட்டமும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து ஆக்டர் சூர்யா என்னோடய பொண்டாட்டி வந்து ரொம்ப பிரேவ் ஸ்ட்ராங், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கமெண்ட்டை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு வீடியோவை தான் இப்போது ஜோதிகா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் மாதிரியே இந்த வீடியோலையும் வந்து லைஃப் அப்படிங்கிறது ஒரு ரெயின்போ மாதிரி, அதோடய கலர்ஸை வந்து நாம் தான் ஃபைன் பண்ணோம், என்னுடைய ப்ளூ எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கோட்டோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சிருக்காங்க.